ஒரு சின்ன பொண்ணோட இழப்பு வந்து ஒருத்தரோட லைஃப் வந்து இவ்வளோ தலைக்கில சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஒருத்தரோட லைஃப்பை வந்து அப்படியே வந்து வேற லெவலுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ அது வந்து கண்முடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி ஒருத்தரோட லைஃப் வந்து ஒரு சின்ன பொண்ணு இழப்பு வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படி ஒருத்தரோட லைஃப் தான் பேச போயிடும், வேற யாருமே இல்லை, தளபதியை பற்றி தான் பேச போயிடும். இன்னைக்கு வந்து மே 20, இன்னைக்கு வந்து தன்னோட தங்கச்சி வந்து இறந்த நாள், திவ்யா அவர்கள் இறந்த நாள். ஸோ திவ்யா வந்து தளபதி அவர்களோட தங்கச்சி, தளபதி அவர்களுக்கு 10 வயசு இருக்கும்போது வந்து திவ்யா அவர்கள் இறந்து விட்டாங்க. ஸோ அவங்களோட இறந்த நாள் தான் இன்னைக்கு. ஸோ வந்து நம்ம தளபதி அவர்களோட இந்த இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு ஒரு மூல காரணமே வந்து திவ்யா அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஸோ அவங்களோட இழப்பில் இருந்து வெளியே வருவதற்காக தான் வந்து நடிப்பு அப்படிங்கிற விஷயத்து மேலே வந்து ஆர்வம் காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஆர்வம் வந்து இன்னைக்கு வந்து தமிழக சினிமாவுக்கே வந்து ஒரு பொக்கிஷம் வந்து தளபதி அவர்கள் கிடைத்திருக்காங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தளபதி அவர்கள் ஷேர் பண்ண நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நிறைய நிகழ்வுகளை வந்து நம்ம தளபதி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க தங்கச்சியோட இருந்த நிகழ்வுகள், அவங்க தங்கச்சி இழந்த பிறகு வந்து அவங்களோட மனசு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தளபதி அவர்கள் லேட்டஸ்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 10 வருஷம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கல், ஸோ இப்போ வந்து அது சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்டிக்கல் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம தளபதி அவர்களும் வந்து திவ்யா அவர்களும் ரொம்ப க்ளோஸான ஒரு ரொம்ப சைப்பர் இருக்க தங்கச்சி மாதிரி, அண்ணன் தங்கச்சி மாதிரி இல்லாமல் சண்டை போடாமல் அப்போ வந்து ரொம்ப க்ளோஸாக ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, தங்கச்சியும் அண்ணன் தங்கச்சி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸான அண்ணன் தங்கச்சியாக தான் வந்து நம்ம தளபதி அவர்களும் திவ்யா அவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ குழந்தை பிறந்தவொடனே, அதாவது வந்து திவ்யா அவர்கள் பிறந்தவொடனே அடுத்த 1 வருஷத்துல வந்து டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ வந்து பிளட் கேன்சர் இருப்பதால் வந்து அவங்க வந்து எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சுத்தமாக தெரியல அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கும் வந்து தங்கச்சி வந்து பிளட் கேன்சர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்துமே தெரியுமா? ஸோ வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், விஜய் அவர்களுக்கும் தெரியுமா? ஆனால் வந்து அவன் தங்கச்சி வந்து கொஞ்ச நாள் தான் தன்னோட இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதான். ஸோ வந்து தன்னோட தங்கச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாங்களாம் விஜய் அவர்கள். ஸோ ஒரு கூட மாதிரி வந்து கூட இருக்குமா, அந்த கூடையில் வந்து தன் தங்கச்சி உட்காந்துக்குமா, அது மேலே வந்து அந்த கூடையை வந்து தலைமலையை தூக்கி வச்சு நம்ம தளபதி அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக விளையாடுவாங்களாம். சோபா சந்திரசேகர் அவர்கள் அடிக்கடிக்கு சொல்லுவாங்களாம் தங்கச்சி வந்து பிளட் கேன்சர் இருக்குது, இந்த மாதிரி தான் வந்து விளையாடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லுவாங்களா. ஆனாலுமே வந்து விஜய் அவர்கள் கேட்காம தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம், தங்கச்சியோட வந்து சந்தோஷமாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டே இருப்பாங்களா தங்கச்சி கூட, இந்த மாதிரி வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டே இருப்பாங்களா தங்கச்சி கூட. அப்போ வந்து ஒரு நாள் வந்து தங்கச்சி கூட வந்து இந்த மாதிரி விளையாண்டுருக்கும்போது வந்து திடீர்னு வந்து தங்கச்சி அவர்கள் வந்து கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சும்மா பயன்படுத்த மாதிரி வந்து விளையாடுவாங்களா நம்ம தளபதி. அதே மாதிரி வந்து திவ்யா அவர்களும் வந்து தளபதியை பார்த்து முடிஞ்ச கீழே போடு அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக ரொம்ப ஜாலியாக வந்து ஃபன்னாக வந்து பேசுவாங்க. அப்போ வந்து தளபதி அவர்கள் சும்மா கீழே போகிற மாதிரி நடிக்கும்போது வந்து தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்க திவ்யா அவர்கள். அப்படி விழுந்த உடனே வந்து அம்மா அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் அழுந்திருக்காங்க, கட்டியிருக்காங்க. அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் பக்கம் வந்த உடனே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சோபா சந்திரசேகர் வந்து எல்லா குழந்தைகள் எல்லா தாய்களும் சொல்கிற மாதிரி வந்து பூமா தாய் வந்து குழந்தைய வந்து ஈந்திக்கிச்சு எதுவும் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி அவங்க அம்மா சோபா சந்திரசேகரும் இதான் வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எமோஷனல் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உயிர் போகணுன்னா வந்து ஒரு உயிர் கணக்கு வந்து கடவுள் வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஸோ வந்து உயிர் போயிருந்தா வந்து அப்போவே வந்து கீழே விழுந்த அன்னைக்கே வந்து உயிர் போயிருந்துருக்கணும். ஸோ வந்து அவங்க கடவுள் முடிவு பண்ணிட்டா யாராலுமே எதுவுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தன்னோட 3வது பூஜை, அதை வந்து திவ்யா அவர்களோட 3வது பிறந்தநாள், அதான் வந்து கடைசி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்களுக்கும் தெரியாது, விஜய் அவர்களுக்கும் தெரியாது, சோபா சந்திரசேகர் அவர்களுக்கும் தெரியாது. மேபி வந்து டாக்டர்ஸுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது, சந்திரசேகருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்பா ரொம்ப சந்தோஷமாக 3வது பிறந்தநாளை கொண்டாடிருந்தாங்களா. ஸோ அந்த 3வது பிறந்தநாள் அன்னைக்கு தான் வந்து எல்லா அதாவது ஃபஸ்ட்டு பிறந்தநாள் கூட வந்து அந்தளவுக்கு கிராண்டாக வந்து கொண்டாடவில்லை, 3வது பிறந்தநாள் வந்து வேறு லெவலில் கொண்டாடினாங்களாம். ஸோ வந்து எல்லா சொந்தக்காரங்களும் எல்லா நண்பர்களும் வந்து அந்த ஒரு பிறந்தநாளை வந்து கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கடவுளுக்கு தெரிந்திருக்கு போல் அதான் வந்து தன்னோட 3வது பிறந்தநாள், அந்த குழந்தையோட 3வது பிறந்தநாள், அதனால் வந்து பெருசாக கடைசி பிறந்தநாள் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல், அதான் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3வது பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாங்க, எல்லாத்துலையும் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ வந்து கேக் வெட்டி என் வாயில் ஊற்றி வர மாதிரி பக்கத்தில் வந்து என் சிட்டி வாயில் வந்து ஊட்டி விட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் அவர். அப்படி ஃபன்னாக போயிருந்த திவ்யா மற்றும் தளபதி விஜய் அவர்களோட லைஃப் வந்து திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து திவ்யா அவர்கள் வீட்டில் வந்து மயங்கி விழுறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து பயத்தில் வந்து தூக்கிட்டு போய் இந்த மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து அவங்க இறந்துட்டாங்க பிளட் கேன்சர்னால அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அன்னைக்கு அமைதியான ஒரு பர்சன் தான், இன்ன வரைக்கும் வந்து அமைதியான ஒரு பர்சனாக தான் இருக்காங்க, தன்னோட லைஃப்பில் அதிகமாக பேச மாட்டாங்க. ஸோ சில விஷயங்கள் எல்லாத்துக்குடியுமே வந்து அதிகமாக பேச மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தளபதி அவர்கள் கேரக்டரே வேறு, அதுக்கப்புறம் வந்து தளபதி அவர்களோட கேரக்டரே வேறு. ஸோ ரொம்ப அமைதியாக அதிகமாக திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க தளபதி அவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சோபா சந்திரசேகர் நிறைய இன்ட்ரியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னோட லைஃபே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் ஸோ அதை வந்து தன்னோட தங்கச்சியோட இழப்பில் இருந்து வெளியே வருவதற்காக தான் வந்து தளபதி அவர்கள் சினிமாவில் வந்து கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தினாங்க. ஸோ சந்திரசேகர் அவர்கள் சினிமாவில் வந்து தளபதி அவர்களை சின்ன சின்ன கேரக்டர் வந்து வெற்றி திரைப்படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதான் வந்து இந்த அளவுக்கு தளபதியை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ தளபதி அவர்களோட இந்த ஒரு இழப்பு வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை நண்பர்கள்.